ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐம் சரண்யா. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 3 எக்ஸசைஸ் 3.7 ஃபோர்த் சம். த சம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இஸ் அப்சர்வேஷன் இஸ் எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 125. ஃபைண்ட் த மீன் ஆஃப் த அப்சர்வேஷன். என்ன கேட்டிருக்காங்க? மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் கேட்டிருக்காங்க. அதில் ஃபார்முலா என்ன? சம் ஆஃப் த அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் த அப்சர்வேஷன். அதுக்கு தான் இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். ஸோ சம் ஆஃப் த அப்சர்வேஷன்னு என்ன நம்மளுக்கு இங்கே இங்கே பாருங்கள், எக்ஸ் க்யூப் ப்ளஸ் 125. ஓகே, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண, இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ போட்டால் எனக்கு ஆன்சர் வரும். ஓகே, ஸோ ஆனால் இதில் வந்து நிறைய ஸ்குவாரு எக்ஸ் வேல்யூஸ்லாம் மிஸ்ஸிங், அதனால் அந்த ப்ளேஸை நிறைய இது பண்ணுறதுக்கோசரம் ஜீரோ போட்டு அதெல்லாம் அங்கே ரிமைண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தால் எனக்கு மிஸ்டேக்ஸ் இல்லாமல் வரும். ஸோ எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்குவார் இல்லை ஜீரோ இருக்குது, ஜீரோ எக்ஸ் ஸ்குவார் போட்டேன், எக்ஸ் இல்லை அதனால ஜீரோ எக்ஸ்ன்னு போட்டேன். கான்ஸ்டன்ட் டேர்ம்ன்றது 125. கீழே டிவைடட் வேல்யூ என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். ஸோ அந்த வேல்யூஸை உள்ளே எழுதிட்டேன், அவுட் சைடில் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ். இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் க்யூபோட எந்த வேல்யூ போட்டோ, சாரி, எக்ஸோட எந்த வேல்யூ போட்டால் எனக்கு எக்ஸ் க்யூப் வரும்? எக்ஸ் ஸ்குவாரு. ஸோ எக்ஸ் ஸ்குவார் இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் க்யூபு. ஓகேவா? அதே வேல்யூவில் தான் நான் செகண்டாக மல்டிப்ளை பண்ணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஸ்குவார் ஃபைவ் எக்ஸ் ஸ்குவார். ஸோ ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ். ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் கேன்சல். இங்கே என்ன சிம்பிள் போட்டிருக்கேன்? மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்குவார். என்ன ஜீரோன்றதுனால அந்த எதுவுமே பண்ண முடியாது. இங்கேயும் அந்த ஜீரோ எக்ஸ் தான் நான் இறக்கணும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம்? இங்கே ஸ்டார்டிங்கில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை இங்கே கம்பேர் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸோட எந்த சிம்பிள்லாம் இங்கே போட்டால் எனக்கு மைனஸ் வரும்? மைனஸ். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ஸு. இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே ஃபைவ் இருக்குது. நான் என்ன போட்டால் இங்கே எனக்கு ஃபைவ் எக்ஸ் ஸ்குவார் வரும்? இங்கே ஃபைவ் போட்டால் தான் எனக்கு இங்கேயும் ஃபைவ் வரும். இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸோட இன்னொரு எக்ஸ் போட்டால் தான் எக்ஸ் ஸ்குவார் வரும். ஸோ மைனஸ் ஃபைவ் எக்ஸ் போட்டால் தான் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னால் ஃபைவ் எக்ஸ் ஸ்குவார் வரும். நெக்ஸ்ட்டு இது இந்த ஃபைவும் அதே மாதிரி இதில் மல்டிப்ளை பண்ணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஃபைவ் ஃபைவ் ஜா 25 எக்ஸு. ஸோ நான் என்ன பண்ணோம்? மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் மீன்ஸ் ப்ளஸ்ஸு. ஸோ டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட். ஸோ இந்த வேல்யூஸ் என்ன ஆகிடும்? எனக்கு கேன்சல் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 25 எக்ஸு. நெக்ஸ்ட் வேல்யூவை நான் கேரி ஓவர் பண்ணிக்கணும். இங்கே ப்ளஸ் 25 இருக்குது. ஸோ நான் இங்கே எக்ஸோட எந்த வேல்யூ போட்டால் எனக்கு இங்கே 25 வரும்? ப்ளஸ் 25. ப்ளஸ் 25 போட்டால் தான் ப்ளஸ் 25 வரும். ஸோ ப்ளஸ் 25 இன்ட்டு எக்ஸ்னால் ப்ளஸ் 25 எக்ஸு. ஓகே, அதே மாதிரி இந்த 25யோட ஃபைவையும் ப்ராடக்ட் பண்ணும். ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, ஃபைவ் இன்ட்டு 25 125. இங்கே டிஃப்ரெண்ட் சிம்பிள், அதனால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ், ப்ளஸ் மீன்ஸ் மைனஸ். டிஃப்ரெண்ட் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். இங்கேயும் டிஃப்ரெண்ட் சிம்பிள் கேன்சல் ஆகிடும். எனக்கு வேல்யூ ஜீரோ கிடச்சிடும். அப்போ எனக்கு கோஷன்ட் என்ன? எக்ஸ் ஸ்குவார் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் 25. ரிமைண்டர் என்ன? ஜீரோ. நான் கோஷன்ட் வேல்யூவில் தான் இங்கே எடுத்து எழுதணும். இதுதான் கோஷன்ட், எக்ஸ் ஸ்குவார் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் 25. அப்போ மீன் ஆஃப் த அப்சர்வேஷன் என்ன? மீன் ஆஃப் த அப்சர்வேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்குவார் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் 25. கிளியர்? Thank you.